வணக்கம், சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ சுவையான சில்லி சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதாவது எலும்புகள் இல்லாத கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா உப்பு போட்ட தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கலந்துக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 3 டேபிள்ஸ்பூன் தயிர். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சாச்சுங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு. இதையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 30 to 40 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 30 to 40 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுட்டேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா பிரிச்சுட்டு போட்டுக்கலாம். சிக்கனை போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கம் வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி விடணும். நல்லா வேகட்டும். சிக்கன் வந்து 3 to 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வைக்க வேண்டாம். இதே இது சின்ன பீஸ்னால 3 to 4 நிமிஷங்க. இதே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் அளவுகள் வந்து, அதாவது டைம் வந்து வித்தியாசப்படும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெய் வடிச்சிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுவையான சிக்கன் சில்லி 65 செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.